ரீதியாக எழுந்துள்ளி இருந்தாரான் ராமானுஜர். அப்போ இங்கே மேற்கு பக்கத்திலேருந்து வந்து ஒரு பெண்ணு தங்கியிருக்கார். அவர் வந்து எல்லாரும் வந்து வந்து ராமானுஜரை சேவித்து சேவித்து அவருக்கு பிக்ஷை எடுத்ததையும் பார்க்குறா, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறதையும் பார்க்குறா. அந்த பெண்ணை இப்போ சட்டுன்னு அவரை குறுக்க நிறுத்தி கேட்டாலாம், உங்ககிட்ட என்ன வச்சுருக்கீன்னு இத்தனை பேரும் வந்து வந்து உம்மை சேவிக்கிறார். நீரானா சின்ன ஒரு உடையாட கட்டிட்டுருக்கீங்க, இவ்வளவு சின்ன சன்னியாசி வேஷம், காஷாயாந்தரன், கையில் ஒரே தடி, திருதண்டம் வச்சுருக்கீங்க, ஒன்றும் காசு பணம் உங்ககிட்ட இருக்கிறதா தெரியல, எதுவுமே இல்லையே, ஆனால் எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தியிலேருந்து பணக்காரன்லேருந்து உம்மை விழுந்து சேவிக்கிறானே, என்னதான் உங்கள் கையில் வச்சுருக்கீங்க. இதை பற்றி யாரும் நம்மளை இப்போ நிறுத்தி கேட்டாலும் சட்டுன்னு கோவம் வந்துருமோ இல்லை, இவன் என்ன நம்மளை அப்படி கேட்கறதுன்னு சுவாமி சிரிச்சுட்டே பதில் கேட்டு கேட்டாரா, என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப நாளாக தெரிஞ்சிருக்கேன், ஆனால் இவர்கள்லாம் ஏதோ வந்து வந்து எங்கிட்ட சேவிச்சிருக்கா, ஒன்று தானே புரிஞ்சுக்கோ, அவள்கிட்ட இல்லாத ஏதோ ஒன்று எங்கிட்ட இருக்கு, அதனால தானே அவன் வரான், அவன்கிட்ட இருக்கிறது எங்கிட்ட இருந்தால் வரமாட்டானே, அவனிடத்தில் இல்லாதது ஒன்று எங்கிட்ட இருக்கவே தான் வருகிறான், அந்த ஒன்று எதுவோ அதை தேவையை எனக்கு கொடுக்கணும்னு அந்த பெண்ணு கேட்குறான். இது கேட்டது ஒரு ஸ்திரீ 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராமானுஜர் வீதியில் நடந்து நிற்கிறச்சே, தடுத்து நிறுத்தி அப்படி என்ன தாண்டி வச்சிருக்கீர்னு ஒரு பெண் கேட்கணும்னால் கண்டிப்பாக பெண்களுக்கு சுவாதந்திரியம் அங்கிலேருந்தே இருக்கு. இது இன்னைக்கு ஏன்னா எதுவும் இல்லை இல்லைன்னு நாம் சொல்லி தான் சொல்கிறேன், இல்லைன்னா நிறுத்தி 700 சன்னியாசிகளோடு 12,000 ஸ்ரீவரிட்டவர்களோடு சுவாமி எழுந்துள்ளிட்டு இருந்தார்னால் அப்படிலாம் நிறுத்தி கேட்டுவிட முடியாது. கேட்குற அளவுக்கு அவர் சுலபர்னு புரிஞ்சுக்கணும். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பெண்ணுக்கு சுவாதந்திரம் இருந்ததோ இல்லையோ அது அப்புறம் பேச்சு, கேட்குற அளவுக்கு சுவாமி எளியவராக இருந்திருக்காரு. ஏன் அவருக்கு யாரை வேணா பார்த்து பேசுவாரான்னா, யார் வேணும்னாலும் ஒரே ஆத்மா தான் அவரை பொறுத்த வரைக்கும், சமமான ஆத்மாக்கள், மொத்த ஆத்மாக்கள் இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு மோட்சத்துக்கு போகணும், இந்த ஒரே எண்ணத்தோட சுவாமி இருந்ததுனால் அந்த பெண்ணிட்ட சொல்றாரு, கண்டிப்பாக தானே உனக்கு அது வேணும், அவ்வளவு தானே, என்கிட்ட அவள்கிட்ட இல்லாதது ஒன்றே ஒன்று தான் இருக்கு, அதுதான் துவய மகாமந்திரம், திரும்ப திரும்ப அதுக்கு தான் இவர் எல்லாரும் என்கிட்ட வரா, என்னிடத்துல வேதாந்தம் இருக்கு சாஸ்திரம் இருக்குன்னா அவர் சொல்லவே இல்லை, என்கிட்ட இருக்கிற ஒரே சொத்து துவயம், அந்த துயத்தை உனக்கு சொல்றேன் அப்படியே ஓரமாக கூட்டிட்டு போனார். அங்கேயே உபதேசம் பண்ணிட்டார். 1 ஆண்டு கழிந்தது. ராமானுஜர் அவருக்கு சொல்லி வச்சார், துயத்தை வெறுமைன்னு சொல்லாதே, உனக்கு எல்லா க்ஷேமத்தையும் கொடுக்கும், அதை மறந்துடாதே, விடாமல் சொல்லின்றது என்ன அவளுக்கு சொல்லி வச்சிருக்கார். அவள் பெண் ஏதோ பர்த்தா அப்படி இப்படி வியாபாரத்துக்கு போனார் முடியல, மறந்து போயிட்டான், என்ன உபதேசம் பெற்றுட்டோங்கிறதே மறந்து போச்சு. அவள் எந்த ஊர்லேருந்து வந்தாளோ அந்த ஊரில் பஞ்சம் இருக்கவே தான் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தாள், பஞ்சமும் தீர்ந்து போச்சு, திரும்ப தங்கள் ஊருக்கு போகிறப்ப போயிடுறான். போகிற அன்றைக்கி அவளுக்கு ஞாபகம் வந்தது, 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சன்னியாசியை பார்த்து கேட்டோம், அவர் நமக்கு துவயம் கொடுத்தார், அதை மறந்தே போட்டோமே, திரும்ப அவர் மாதுகரத்துக்கு, மாதுகரம்னா பிக்ஷை எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு, மாதுகரத்துக்காக எழுந்துருளிட்டு இருந்தார். ஒரு ஒரு நாளும் 6 வீட்டில் போய் பிக்ஷை எடுப்பார். அந்த பிக்ஷைக்கு அன்னைக்கு அவள் கொடுத்தா சரி, அவர் தேர்ந்தெடுத்த வீட்டில் அன்னைக்கு பிக்ஷை கிடைக்கலன்னு வச்சுக்கோ, இப்போ முன்னாடி பார்த்துருப்போம் இல்லை, பௌத்த பிக்ஷாந்தேகி பௌத்த பிக்ஷாந்தேகின்னு குழந்தை கேட்டு அதை எல்லாரும் இப்போ நம்ம அரிசி மூட்டையை நம்மளே கொண்டு வச்சுருவோம், யாரும் வர்றவாள்லாம் அரிசி எடுத்துன்னு வர்றதெல்லாம் தெரியல, மூட்டையை வச்சுட்டு அதை எடுத்து தட்டில் போட்டால் பிள்ளைகிட்ட சொல்லி வச்சுருவோம், கை தட்டில் விழுந்து திரும்ப அதே மூட்டையில் போட்டுணும், திரும்ப திரும்ப அவனும் அதே மூட்டையில் போட்டு விடுறான், சுற்றி சுற்றி இது நீர்வீழ்ச்சி மாதிரி எல்லா நார் சந்திலையும் ஜல ஊற்று வச்சுருக்காடு, கீழே ஜலத்துக்கு மேலே போட்டு மேலே திரும்ப திரும்ப உள்ளே போடுது, அதே போல் அரிசி மூட்டையில தட்டி போகிறது, தட்டிலேருந்து அரிசி மூட்டைக்கு வந்துடும். ராமானுஜன் ஒருத்தர் வீட்டு வாசல் போய் கேட்குறார், அவள் கொடுத்தால் சரி, இதுக்கு கோதோகன காலம் காத்துருக்கணும்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. கோதோகம்னா ஒரு பசுமாட்டினுடைய மடியிலிருந்து பால் கறக்கிற நேரம், ஒரு 10-12 நிமிஷம் ஆகுமா, அது வரைக்கும் அந்த வீட்டு வாசலில் காத்துருக்கலாம், அதற்குள்ள ஒருவேளை அந்த பெண்ணு பிக்ஷை இடறதுக்கு வரலன்னால் இன்னைக்கு நாம சாப்பிடணும்னு பகவானுக்கு எண்ணம் இல்லை போல் இருக்கு அப்படின்னு பட்டினி இருந்து விட வந்து, இப்படித்தான் அந்த நல்ல சன்னியாசிகள் இருந்திருக்கா, 10-12 நிமிஷம் தான் நிற்பார், அதற்குள்ள கொண்டு வந்து போட்டுருக்கணும். இதுக்கு மாதுகரத்துக்கு எழுந்துள்ளதுன்னு பேரு. இந்த சமயத்துல தான் ஆரோசியர் விஷமிகள்லாம் விஷமிட்டு விட்டார்கள், அதனால சுவாமிக்கு ஆபத்து வந்து பக்கத்தூர்ல இருந்த திருக்கோட்டியூர் நம்பிகள் எழுந்துள்ளினார். இனிமே இந்த ஆபத்து வராதிருக்கணும்னா மாதுகரத்தை இப்படி போறதை நிறுத்தணும் என்ன அவர் திருக்குள்ளத்தில் கொண்டார். அப்ப ஆனாலும் ஒத்தர் கைப்பட தளிகை பண்ணி பிக்ஷ சாதிக்க வேணும் என்று திருக்கோட்டியூர் நம்பிகளுக்கு எண்ணம். அப்பதான் பிடாம்பியாச்சாரி தேர்ந்தெடுத்து சரி இனிமேல் நீர் தளிகை பண்ணி ஏக மாதுகரமாக இருக்கட்டும், ஒரே கைச்சோராக சுவாமிக்கு இருக்கட்டும்னு ஏற்படுத்தி வச்சாரு சரித்திரம். எதுக்கு சொல்ல வந்தேன், மாதுகரத்துக்காக சுவாமி எடுத்துக்கொண்டிருக்கார். இந்த பெண்ணு திரும்ப வந்து அவர் முன்னாடி நின்னா, சுவாமி நீர் நன்னாதான் 1 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தீங்க, என்னமோ எனக்கு இருக்கிறதுல நான் மறந்து போயிட்டேன், நான் ஊருக்கு போறதா இருக்கேன், அது இன்னொரு தடவை சொல்லிடுறாமா, நமக்காக தான் கோபத்தினுடைய உச்சிக்கே போடுவோம், போனா போறதுன்னு உனக்கு அன்னைக்கு சொல்லி கொடுத்தா இந்த ஞாபகம் கூட வச்சுக்க முடியாமல் திரும்ப ஒரு தடவை வந்து கேட்கறியா நிறைய சாமி அப்படி சொல்லவே இல்லை. திரும்ப அவளை கூட்டு, இந்த சொத்து என் சொத்து இல்லை, எங்கள் ஆச்சாரியன் எனக்கு கொடுத்து வச்ச சொத்து, எத்தனை தரம் கேட்டாலும் யாருக்கும் உபதேசிக்கணும்னா எங்கள் ஆச்சாரியன் சொல்லியிருக்கேன்,
இந்தா ரெண்டு சொத்து தரேன் அப்படின்னு பூர்வ வாக்கை உத்தர வாக்கியத்தை துவயத்தை அந்த பெண்ணுக்கு மறுபடியும் உபதேசிக்க, சரி நான் புறப்பட்டு என் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு அவள் கடைக்கு போயிட்டாள். இந்த சரித்திரம் படத்தில் இங்கே கூட பார்த்துக்கலாம், உள்ள கூட போட்டுப்பா. அப்போ இந்த சரித்திரத்திலேயும் தெரிஞ்சுக்கிறது என்ன, ஒன்றும் எவ்வளவு சுலபராக சுவாமி இருந்திருக்கார், ரெண்டு சொத்துன்னு அவர் எதை நினைத்திருக்கிறார். இப்போ ராமானுஜர் இது இவ்வளவு பெரிய சொத்தாக கொடுத்துருப்பதுனால் நம்ம விடாமல் அதை படிக்கணும் நித்தியம் சொல்லணுங்கிற எண்ணம் வராதா. இந்த சரித்திரமே இல்லாமல் துவயம் சொத்து சொத்துன்னு அப்படியே எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருந்தாலும் ஊரையை தாண்டி ஏறி போய் கத்தினாலும் ஒருத்தர் மனசில் அது பதியாது. அதே ராமானுஜர் மாதுகரத்து போது இந்த கதை நடந்ததுன்னு நீங்கள் படிச்சுட்டு ஓ அப்படின்னா துவயத்தை விடக்கூடாதுன்னா அவரே அவ்வளோ தூரம் சொல்லியிருக்காருன்னா நாம் விட்டுடலாமா? அதனால தான் புடலோகாச்சாரியர் சிவஜன குணத்திலே எழுதும்போது ஜர்த்தவ்யம் குரு பரம்பரையும் துவயமும், நாம் வாயோயாமல் ஜபிச்சுட்டு இருக்க வேண்டியது குரு பரம்பரையே துவயத்தை. இப்போ இந்த புத்தகம் போடும்போது ஆச்சாரியனுக்காக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு, ஆச்சாரியன் முன்னிலையில் வணங்கப்பட்டிருக்கு, பத்திரிகையிலையும் போட்டிருந்தா புத்தகத்திலையும் போட்டிருக்காளோ எதுக்குனால் குரு துவயம்னு சொன்னாலே குரு பரம்பரையை முன்னிட்டு கொண்டு தான். நம்ம ஆச்சாரிய பரம்பரையை நினைக்காமல் துவயத்தை சொல்லவே கூடாது. துவயத்தை சொல்லணும்னா முதல்ல பஞ்சசம்ஸ்காரம் ஆகி இருக்க வேண்டும். அப்போ பேர் பொக்கிஷம்னா நமக்கெல்லாம் பொக்கிஷமா? சரி, வைத்தமானதி பெருமாள் திருக்கோடு இருக்கார், அவரையே பொக்கிஷமாக வச்சுக்கொள்ளலாம். பெருமானுக்கு ஆள் பொக்கிஷம், ராமானுஜர் தான் பொக்கிஷம். ஆழவந்தார் நாதமுனிகளுக்கு ராமானுஜர் தான் பொக்கிஷம். ராமானுஜருக்கு எது பொக்கிஷம்? துவயந்தான் பொக்கிஷம். அப்போ நாங்கள் எதை பற்றிக்கணும்னா ராமானுஜர் திருவடிகளை பற்றி அவர் காட்டிய துவய மகாமந்திரத்தை விடாமல் சொல்லி கொண்டிருக்க வேண்டும். ந வேதாந்தாது சாஸ்திரம் ந மதுமதனாது தத்துவம் அகிலம் ந சத்வாது ஆரோக்கியம் ந துவயவசனதா க்ஷேமகரணம். பராசர பட்டன் அவருடைய சிஷ்யன் நஞ்சியல் கேள்விப்பட்டிருக்கு. நஞ்சியருடைய மடியில் தலையை வச்சு தூங்கிட்டு இருக்கார் பட்டன். ரெண்டு மூணு மணி நாளைக்கு தொடைய அசக்காமல் இருந்தாராம். ஆச்சாரியானம் தூக்கத்தில் குறைஞ்சிப்பட போகிறதேங்கிறதுக்காக அசக்காமல் இருந்தாராம். அப்புறம் மூணு மணி நாளைக்கு கழிச்சு பட்டர் எழுந்திருந்தார். இப்படி தொடைய அசக்காத இருந்திருக்கியே, உனக்கு நான் தான் பெரிய சொத்து கொடுக்குறேன், உனக்கு ஒரு பொக்கிஷம் கொடுக்க போகிறேன். என்ன கொடுக்க போகிறார்? இவர்கிட்டயே ஒன்றும் கிடையாது, நமக்கு என்ன கொடுப்பார்னு நினச்சியே நினச்சிருக்கார். இடத்துல இருக்கு பெரிய ஆச்சாரியர்கள்லாம் தலஹாணி கடியிலேருந்து எடுத்து சொத்து கொடுக்குற அளவுக்கு. இப்போ நம்ம அப்பா அம்மாலாம் இருந்தாலும்னா எதாவது சாவி எடுத்து கொடுத்துட்டு போவார், இல்லை கையெழுத்து போட்ட வேறு ஏதாவது பட்டயங்கள் இருந்ததுன்னா எடுத்து கொடுத்தாருன்னா நிலவரம்லாம் கிடைக்கும், கடன் கிடைச்சாலும் கிடைக்கும், எது வேணா இருக்கலாம்னு வச்சுக்கணும். அதை போல் பெரியோர்கள்லாம் சொத்து எடுத்து கொடுக்குறாருன்னா ரெண்டே வரி, துவயந்தான் சொத்து. பட்டர் மற்றொரு முறை நஞ்சியருக்கு துவயத்தையே பொக்கிஷமாக கொடுத்தார். ஒன்றுமில்லாத நம் போன்றவர்களுக்கு பொக்கிஷமே, எத்தனை கற்றிருந்தாலும் பொக்கிஷமே ராமானுஜர் தான். அவர் எதை பொக்கிஷமாக கொடுத்தாருன்னா துவய மகாமந்திரத்தை தான். அதனால தான் அவரோட சம்பந்தம் ஏற்படுத்திக்கிறதுக்கு பஞ்சசம்ஸ்காரம் என்று ஒரு முறை. இது இன்றைக்கி நேற்று கண்டுபிடிக்கப்பட்டதல்ல, பாஞ்சராத்திர ஆகமத்திலும் வேதத்திலும் இதிகாச புராணங்களிலேயும் சொல்லப்பட்ட முறை. அதனால் நம்ம பல பேர் சீவீட்டுவாடே இப்போ கேட்கறது அது என்ன, இந்த சக்கரத்தையும் சக்கரத்தையும் ஒத்தி கொண்டால் தான் ராமானுஜ சம்பந்தமாக, மனசளவில் நாங்கள் ராமானுஜ சம்பந்தே இருக்கக்கூடாதான்னா மனசளவில் இருக்கிற அளவுக்கு நம்ம மனசெல்லாம் வசத்தியாக வச்சுருக்கோமா? அப்படி ஒன்று தெரியலையே. அந்த அளவுக்கு மனசு வசதிப்படுத்துன்னா வாஸ்தவம் தான். அப்போ அந்த அளவுக்கு வசந்தான் பண்ண மாட்டாமான்னா அவள் உயர்ந்த மனசு படைத்தவர் இது ஏன் பண்ணணும் கேள்வியும் கேட்டுக்க மாட்டார். ஏன்னா மனசு வசத்து போயிருந்ததுன்னு கேட்க போறார். அவர் எப்போ கேட்டுட்டு இருந்தாரோ இன்னும் மனசு வசதிலே நடத்தார். மனசு உயரலைன்னா உயர்த்திக்கணும். அதுக்கு ஒரே வழி, கண் முன்னாடி பார்த்தா தான் நமக்கு எதுவுமே புரியும். பஞ்சசம்ஸ்காரங்கிறது வெறும் கண்ணால் ஒத்தர் தானே, மனசுன்னு சொல்ல முடியாது. என்னால் வெளி அடையாளமும் வேணும், உள் அடையாளமும் வேணும். இப்போ இந்த புத்தகத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது சரித்திரம். சரித்திரம் வேணுமா சித்தாந்தம் வேணுமானால் சரித்திரம் முதல்ல தெரிஞ்சுட்டான்னா சித்தாந்தத்துக்கு வர, இன்னொன்று சித்தாந்தம் புரியாதவர்களுக்கு கூட சரித்திரம் புரிஞ்சுமே. விசிஷ்டாத்வைதம் புரியாதவா பல பேர் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கை வரலாறு புரியாதவா இருக்கவே முடியாதது. ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து எத்தனையோ அரிய பல செய்திகள் நமக்கு கிட்டும். அவர் போயிருக்கிற இடம்லாம் ஒரு தடவை செய்திக்கலாம், இதில் எத்தனையோ இடங்களை பற்றி போட்டுப்பாளர்கள் அதெல்லாம் நம்ம பார்க்காத பல இடங்கள் இருக்கலாம். மனுஷனுக்கு எப்பவுமே வரலாற்றின்படி நம்ம இதுவரைக்கும் பார்க்காத இடங்களை பார்க்கறதுல ஒரு தனி சந்தோஷம் முடிஞ்சிருக்கும். நமக்கே நாடு முழுக்க சுற்றணும், புதுசு புதுசாக இடம் பார்க்கணும்னு சொல்லி அது ராமானுஜர் போன இடங்களாக இருந்துட்டு போகிறது. மலைவாசஸ்தலமாக இருந்தால் தான் காசி செலவு வச்சுருந்தா போனோம்னா அது சுவாமி போன இடத்துக்கு போகிற நமக்கு ஆகும் தான். அதனால் இதை போல எப்படி வேணால் நீங்கள் இதை பார்க்கலாம். இலக்கிய நோக்கத்தில் பார்க்கலாம், சுற்றுலா நோக்கத்தில் பார்த்துக்கலாம், அது விசிட்டாக இருக்க சித்தாந்தம் என்னென்னா தெரிஞ்சுக்கலாம். ராமானுஜர் எவ்வளவு ஏழை மக்களுக்கும் ஞானத்தில் ரொம்ப குறைவாக இருக்கிறவன் கூட எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கா அதையும் புரிந்து கொள்ளலாம். அதுக்கு தான் ராமானுஜர் ஆயிரம் தலை ஆதிசேஷனுடைய அவதாரம். ஒரு தலை ஒரு முகமாக இருந்ததுன்னா ஒரு கைங்கரம் பண்ணியிருப்பார். அவர் எத்தனை கைங்கரம் பண்ணியிருக்காருன்றதுக்கு பக்கத்தோறும் நம்ம பார்த்து விடலாம். என்னன்னா இந்த சம்பிரதாயத்திலே இதை போல புஸ்தகம் வர்றது ரொம்ப ரொம்ப துர்லபம். நமக்கு விஷயங்களை நிறைய படிப்போம்,
அந்த நாளில் புஸ்தகம்லாம் எப்படி அச்சு போட்டிருந்தார், புது சாமி போட்டிருந்தார், முதலாந்த சாமி போட்டார், உத்தம சாமி போட்டார்னா பத்தி பத்தியா பத்தி பத்தியா ஏதோ சுமார் காகிதமாக இருக்கும், அதில் அச்சு போட்டுருவா, அதில் எவ்வளோ படிச்சுக்கணுமோ அவ்வளோ தான் படிச்சுக்கணும். இது கொண்டு பெரிய பத்தி பிரிச்சிருக்க மாட்டார். அது உப்ப தலைப்புகள்லாம் இப்போ கொடுக்குறா பாருங்க, பளிச்சு எழுதுறது, நல்லா எழுதுறது, பலபடாமல் காகிதத்தில் அடிக்கிறது, அதெல்லாம் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு அதே மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா படிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதனால் இதில் ஒரு முதல் முயற்சி, இதில் ஒரு முக்கியமான முயற்சிங்கிறது எந்த அளவுல வெளியிலெல்லாம் இப்போ ரொம்ப அதெல்லாம் வளர்ந்துருச்சு. இந்த சீவைத்தவ சம்பிரதாயத்தில் தான் செலவழித்து ஓஹோன் புஸ்தகம் அச்சு போடுறதுங்கிறது பண்ணதில்லை. ஏன்னா இந்த புஸ்தகம் நிஜமாக அச்சு போடுறதுக்கு ரொம்ப செலவழிச்சிருக்குமோ இல்லையோ, அதை பண்ணணுமே பண்ணணுமேன்னா சுவாமியினிடத்தில் இது ஒரு விஷயமே இல்லை, அவர் கொடுக்க போகிறதுக்கு அவர் பண்ணியிருக்கிறதுக்கு இது ஒரு செலவே கிடையாதுன்னு ஒரு புத்தியில் படணுமே, பட்டிருந்தா தான் நமக்கு பண்ணணும்னு தோணும். இதை சாதாரண காகிதத்தில் 50 ரூபா புஸ்தகமாக கூட அடிச்சுட்டு போடலாம், இல்லை வேணும்னா 1000 ரூபா புஸ்தகமாக கூட அடிக்கலாம். ஏன் அது 50 ரூபா புஸ்தகமாக அடித்தா போகிறாதானால், ஏன்னா நிறைய பேர் 1000 ரூபா புஸ்தகமாக அடித்தா தான் விஷயம் வசத்தின்னு சொல்லவா இருந்திருக்கா, அவளுக்கு எதில் அடித்தா கூட பரவாயில்லன்னு நின்று பட்டிருக்காது. அப்படி இருக்கிறவா வாண்டவே வேண்டாம் என்ன, அவளும் செய்ய வைக்க வந்தாச்சே, எல்லாரும் வந்துதான் ஆகணும்ப்போ, யாரும் வரணுங்கிற ஆசை இருக்கவே தான் பெரியாழ்வார் எல்லாரையும் கூட்டிட்டார். திருப்பல்லாண்டு பாடும்போது தான் மட்டும் திருப்பல்லாண்டு பாடிக்கலாம், பாடினவர் ஐஸ்வர்யார்த்திகளை கூட்டிட்டு பாடினார், கைவல்யார்த்திகளை கூட்டு பாடினார், தன் போன்ற பகவத் லாபார்த்திகளை கூட்டு பாடினார், யாரும் வேணும், இன்னார் வேண்டாம் இன்னார் வேணும்னு நம்ம பிரித்து பார்க்கவே முடியாது. இன்னார் மோட்சம் போயிருக்கிறார்